வணக்கம், நான் ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம க்ரோ ஆப்போட நியூ ஃபீச்சர்ஸ் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் க்ரோ யூடியூப் சேனல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட க்ரோ ஆப் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ க்ரோ ஆப் யூஸ் பண்ணாதவங்க நம்ம க்ரோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் நிறையா ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம க்ரோ ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம க்ரோ ஆப்பில் வந்துட்டு ரீசெண்டாக என்னென்ன நியூ ஃபீச்சர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ க்ரோ ஆப்போட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் மேனரில் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கறது தான் இந்த க்ரோ ஆப்போட வந்துட்டு ஒரு பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு க்ரோ ஆப்பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் நியூஸ் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் நியூஸ் அப்படின்ற ஃபீச்சர்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு க்ரோ ஆப்புள்ள ஒரு ஒரு ஸ்டாக்குள்ளேயும் அதில் உங்களுக்கு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு டேப் கீழே வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கம்பெனிக்கு சம்மந்தப்பட்ட ரீசெண்டான என்னென்ன நியூஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுபடி இந்த இதை வச்சு நீங்கள் வந்து கம்பெனி வந்துட்டு எப்படி போகும் வருங்காலத்தில் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கால் ஈவெண்ட்ஸ். ஸோ ஸ்டாக் எந்த ஸ்டாக் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ, உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் என்ன ஸ்டாக் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ, உங்களுக்கு அந்த ஸ்டாக்கு கீழே நியூஸ்க்கு பக்கத்தில் ஈவெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு டேப் இருக்கும். அந்த டேப்பை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த கம்பெனியில் நடக்கிற கார்பரேட் ஈவெண்ட்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆர் போனஸ் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ, ஸ்டாக் ஸ்பிளிட்டு, ஏஜிஎம், போர்ட் மீட்டிங்ஸ், இதை மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து அந்த ஈவெண்ட்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். இதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எல்லா ஸ்டாக்ஸ்க்கும் வராது. எந்த ஸ்டாக்ஸ்க்கெல்லாம் வந்து அனலிஸ்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த ஸ்டாக்ஸில் உங்களுக்கு அந்த அனலிஸ்டோட எஸ்டிமேட்ஸ் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு என்ன டார்கெட் இருக்கும், வாங்கலாமா, விற்கலாமா, ஹோல்டு பண்ணலாமா, அந்த மாதிரிலாம் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வரும். பட் அதில் வந்துட்டு ஆப்வியஸ்லி அனலிஸ்ட் சொல்கிறத வந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்கூடாது. நீங்களும் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் எடுக்கணும். எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லையுமே வந்து ரிஸ்க் இருக்குது. நீங்கள் ரிஸ்க் எடுக்க தயாராக மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காஃபி கேன் இன்வெஸ்டிங்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் தெரியும் எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய டிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அது ஒரு எஜுகேஷன் வீடியோ தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு புதுசாக இன்னொரு ஃபீச்சர்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், விச் இஸ் கால்டு மல்டிபிள் வாட்ச் லிஸ்ட். ஸோ நீங்கள் க்ரோ ஆப் கூட போனாலே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக்ஸ் இருக்கும், இந்த சைடில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஸ்டாக்ஸ் கிளிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் லிஸ்ட்னு உங்களுக்கு டேப் ஒன்று வரும். ஸோ அந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணோடனே நீங்கள் என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்கீங்கன்றது டீட்டெயிலாக அதில் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்ச் பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த கம்பெனி வேணால் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து உங்களுக்கு புக் மார்க் ஆப்ஷன் ஒன்று அவைலபிளாக இருக்கும். அந்த புக் மார்க் ஆப்ஷன் நீங்கள் தட்டினீங்கன்னா அது உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிஃபால்ட்டான ஒரு வாட்ச் லிஸ்ட்டு தான் ஆட் ஆகும். பட் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து புதுசாக ஒரு வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் க்ரியேட் பண்ணலாம். அதில் வந்து ஆட் நியூ வாட்ச் லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு புதுசாக நீங்கள் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். மொத்தம் நீங்கள் எவ்வளோ வாட்ச் லிஸ்ட் இப்போ க்ரியேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 வாட்ச் லிஸ்ட் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் செக்டார் வைஸ் வாட்ச் லிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஆர் உங்கள் அப்பா பேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அம்மா பேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட நீங்களே கூட வாட்ச் லிஸ்ட் பார்க்கணும்னா கூட அது மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்துட்டு இப்போ புதுசாக இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம், 5 வாட்ச் லிஸ்ட். ஸோ ஒரு ஷேர்ஸை வந்துட்டு எல்லா வாட்ச் லிஸ்ட்லையும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். ஆர் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மாற்றினாலும் அந்த கிளிக் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கவும் முடியும். ஸோ வாட்ச் லிஸ்ட் 1, வாட்ச் லிஸ்ட் 2ன்ற மாதிரி அதுக்கு வச்சுட்டு அதுக்கு நீங்கள் ஒரு பேர் வச்சுக்க முடியும். ஸோ கிரியேட் வாட்ச் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி புதுசாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நிறையா ஃபீச்சர்ஸோடு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த வியூ ஆல் வாட்ச் லிஸ்ட்டும் வரும், ஆர் ஒரு வாட்ச் லிஸ்ட் கிளிக் பண்ணி அதை பார்க்கணும்னாலும் வரும், ஒன்றுலேயே இன்னொன்று கொண்டு போனாலும் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதில் இருக்குது. எடிட் பண்ணுறதுக்கு பென்சில் பட்டன் பக்கத்தில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன ஏதாவது ஃபீச்சர்ஸ் வேணும், ஆப்பில் ஏதாவது வேணும்னா நீங்கள் சஜஷன்ஸில் கொடுங்க. ஸோ பட் அது வந்துட்டு டக்குன்னு வந்துடாது, பட் இட் வில் டேக் சம் டைம். பட் உங்களோட சஜஷன்ஸ் தான் எங்களோட க்ரோத்துக்கான ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நல்லது, நன்றி. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் க்ரோ. அண்ட் நம்ம க்ரோ ஆப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள், டிமாண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு இந்த ஜேர்னியில் க்ரோ அப்படின்ற ஜேர்னியில் நீங்களும் க்ரோ ஆகுங்க, நாங்களும் க்ரோ ஆகிறோம்.
ஸோ சி யூ இன் அனதர் வீடியோ. அது வரைக்கும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க. உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், எஜுகேஷன் வீடியோஸ் நிறையா வரும், ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், செக்டார் ஸ்பெசிஃபிக்காகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி அப்டேட்ஸ் ஏதா இருந்ததுன்னா அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.